ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், அனைவருக்கும் வணக்கம். வெல்கம் டு பெரியநாயகம் கிரியேஷன்ஸ். இன்றைக்கி நம்ம சேனல் பார்த்திங்கன்னா ஒரு க்ளீனிங் வீடியோ தான் பார்க்க போகிறோம். ஒரு அயன் கடாய்ங்க, அதை க்ளீன் பண்ணுற வீடியோ தான் பார்க்க போகிறோம். இந்த அயன் கடாய் வாங்கி பார்த்திங்கன்னா ஒரு வருஷத்துக்கு மேலே ஆகிடுச்சு. அது யூஸ் பண்ணாத விட்டதுனால நல்லா துருவேறிடுச்சுங்க. இதை நம்ம வந்து எப்படி சுத்தமாக க்ளீன் பண்ணி நம்ம யூஸ் பண்ணுறோங்க தான் இந்த வீடியோவில் பார்க்க போகிறோம். முதல்ல பார்த்திங்கன்னா ஒரு ஃபஸ்ட் ஸ்டெப்பாக சுடு தண்ணி ஊற்றி ஒரு 5 நிமிஷம் ஊற வச்சிடலாங்க. அஞ்சு நிமிஷம் ஆகிடுச்சு, நல்லா ஊறிடுச்சு. நம்ம தண்ணி கீழே ஊற்றிட்டு அதே மாதிரி பின்னாடி தூறி இருந்துச்சுன்னா அது மாதிரி சுடு தண்ணி மேலே ஊற்றி ஒரு 5 நிமிஷம் விட்டுருலாங்க. பார்த்திங்கன்னா தெரியும் தூவி எந்த அளவுக்கு வந்திருக்குன்னு. இதே மாதிரி சுற்றிலும் சைடில் கைவுடி எல்லாமே நல்லா தேய்ச்சி விட்டுருங்க. பார்த்தீங்கன்னா ஓரளவுக்கு தேய்ச்சிட்டேன். இப்போவே பார்த்தீங்கன்னா தெரியும் எந்த அளவுக்கு துரு வந்திருக்குதுன்னு. இப்போ தண்ணி ஊற்றி வாஷ் பண்ணிட்டு நம்ம அடுத்த ஸ்டெப்பை பார்க்கலாம். அடுத்து பார்த்தீங்கன்னா இதில் அரிசி மாவு எடுத்துருக்கிறேன். நம்ம அரிசி மாவு போட்டு தேய்க்க போகிறோம். அரிசி மாவு போட்டு தேய்க்கிறப்போ நல்லா உள்ள இருக்கிற துருவெல்லாம் நல்லா சுத்தமாகவே வெளியில் வந்துடுங்க. தேய்ச்சி விட்டுட்டு பார்த்தாவே தெரியும் நீங்கள் எந்த அளவுக்கு வந்து துரு வந்திருக்குதுன்னு. இதே மாதிரி நம்ம பேக் சைடும் தேய்ச்சிக்கலாம். பார்த்தீங்கன்னா ஓரளவுக்கு தேய்ச்சிட்டேன். இப்போ நம்ம தண்ணி ஊற்றி வாஷ் பண்ணி பார்க்கலாம். பார்த்தீங்கன்னா ஒரு பாதி அளவுக்கு துரு போயிடுச்சு. நம்ம அடுத்தது பார்க்குற தேர்ட் ப்ராசஸ் வந்து நம்ம விம் லிக்விட் வச்சு இதில் இருக்கிற துருவை எடுக்க போகிறோங்க. விம் லிக்விட் போட்டோன்னு பார்த்தீங்கன்னா நல்லா துரு இருக்கிற துருவெல்லாம் வர ஆரம்பிச்சிருச்சுங்க. இப்படியே பார்த்தீங்கன்னா ஒரு 5 மினிட்ஸ் தேய்க்க வேண்டியது இருக்குது. நம்ம நார்மலாக கடாய் யூஸ் பண்ணிவிட்டு இது ஒரு 3 மந்த்ஸ் 4 மந்த்ஸ் எடுக்க மாட்டோம் அப்படிங்கிற பட்சத்தில் எண்ணெய் அப்ளை பண்ணி வச்சுனோமா இந்தளவுக்கு வந்து துரு பிடிக்காதுங்க. விம் லிக்விட் பார்த்தீங்கன்னா ஒரு 5 நிமிஷத்துக்கு அப்புறம் தேய்ச்சாச்சுங்க. இப்போ நம்ம கழுவி பார்க்கலாம். அரிசி மாவு லிக்விட் எல்லாம் போட்டு சுத்தம் பண்ணியாச்சு. ஒரு 75% தான் போயிருக்குது. ஒன்றுமே துரு இருக்குது. நார்மலாக கொஞ்சமாக துருவு இருந்தால் சீக்கிரம் போயிருங்க. ரொம்ப நாள் துருவாக இருந்தால் போகாது. அதுக்கு பார்த்தீங்கன்னா இந்த மாதிரி பேப்பர் வந்து ஹார்வர்ட் கடையில் கிடைக்கும். வாட்டர் ப்ரூஃப் சிலிக்கான் கார்பைட் பேப்பர். இந்த பேப்பர் வச்சு தேய்க்கிறப்ப சுத்தமாக இருக்கிற துருவெல்லாம் நல்லா வந்துருங்க.
பார்த்தீங்கன்னா துரு தேக்கு ரெண்டே நிமிஷத்தில் நமக்கு இந்த அளவுக்கு வந்திருக்குது. பார்த்தீங்கன்னா தெரியும் பேப்பரில் கொட்டியிருக்கிறேன் எந்த அளவுக்கு வந்திருக்குதுன்னு. இதுக்கு வந்து நம்ம ஃபஸ்ட்டு ப்ராசஸாகவே உங்களுக்கு வந்து ரொம்ப துரு பிடிச்சிருந்தா இந்த சீட்டை வச்சு தேய்ச்சிட்டும் கூட நம்ம அடுத்தது சோப்பு அரிசி மாவெல்லாம் போட்டு தேய்ச்சிக்கலாங்க. அப்படி தேய்க்கிறப்ப இன்னும் நல்லாவே உங்களுக்கு சுத்தமாக துரு வந்துடும். இப்போ துருவெல்லாம் பார்த்தீங்கன்னா வந்த துருவெல்லாம் தண்ணி போட்டு சுத்தமாக கழுவி எடுத்துட்டேன். இப்போ பார்த்தீங்கன்னா தெரியும் ஒரு 90% அளவுக்கு வந்து இருக்கிற துருவெல்லாம் போயிடுச்சு. இப்போ நம்ம கடைசியாக வந்து லெமனை தேய்ச்சி ஒரு 10 நிமிஷம் ஊற விட்டோம்னா சுத்தமாக வந்துடுங்க. பார்த்தீங்கன்னா ஃபுல்லாக லெமன் போட்டு தேய்ச்சாச்சு. இப்போ நம்ம இதை கழுவிக்கலாங்க. பார்த்தீங்கன்னா கடாய் கழுவி எடுத்தாச்சு. இப்போ ஒரு காட்டன் துணி வச்சு நம்ம தொடச்சு பார்க்கலாம் துரு வருதான்னு. பார்த்தீங்கன்னா துருவெல்லாம் போயிடுச்சு சுத்தமாக க்ளீனாக தான் இருக்குது காட்டன் கிளாத்து. இப்போ நம்ம அடுப்பில் வச்சு எப்படி பழக்கிறதுன்னு பார்க்கலாங்க. இப்போ அடுப்பை பற்ற வச்சுட்டு கடாய் அது மேலே வச்சுட்டு நல்லா சூடு பண்ணிக்கலாங்க. அடுத்து இந்த கடாயில் வந்து நம்ம ஆயில் விட்டுக்கலாங்க. நீங்கள் எந்த ஆயில் வேணால் விட்டுக்கலாம். நல்லா எல்லா சைடும் படுற மாதிரி ஆயில் விட்டுக்கோங்க. அடுத்து இந்த மாதிரி வெங்காயத்தை வந்து நான் கத்தியில் இது பண்ணி வச்சுருக்கிறேன். நம்ம கையில் பிடிக்கிறதுக்கு சூடு பிடிக்குங்கிறதுனால கை இது பண்ணி வச்சுருக்கிறேன். இந்த மாதிரி எடுத்துகிட்டு எல்லா சைடும் படுற மாதிரி வெங்காயத்தை வந்து இது பண்ணி விடுங்க. இது வந்து நீங்கள் வெங்காயத்தை கட் பண்ணி போட்டும் கூட வதக்கினீங்கன்னா சுத்தமாக இதாயிரும். இல்லை இந்த மாதிரியும் கூட செஞ்சுக்கலாம். இப்போ எந்த அயன் கடாய் எடுத்துட்டிங்கனாலும் பழக்கிறது வந்து இதே ஸ்டெப் தாங்க. நல்லா வெங்காயத்தை போய் எண்ணெயில் போட்டு வதக்குறீங்கன்னா கடாய் வந்து ரெடி ஆயிரும். இதுலேருந்து இது வந்து ஒரு 2 ஒரு 5 மினிட்ஸ் வரையில் நல்லா சூடான இதே போட்டு தேய்ச்சிட்டு இருந்தீங்கன்னா நல்லா இதாகிடும். இது 2 நாளைக்கு செஞ்சிங்கன்னா போதும் கடாய் வந்து நம்ம சமையலுக்கு வந்து ரெடி ஆயிடுங்க. 2 நாளைக்கு வந்து வெங்காயத்தை தேய்ச்சதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா கடாய் வந்து சமையலுக்கு சூப்பராக ரெடி ஆகிடுச்சுங்க. நம்ம அயன் கடாய் வந்து ரொம்ப நாளைக்கு யூஸ் பண்ணாது இருக்கிறப்ப எண்ணெய் அப்ளை பண்ணி வச்சுட்டா இந்தளவுக்கு துரு பிடிக்காது. அப்படி துடி பிடிச்சுன்னா இந்த மாதிரி ட்ரை பண்ணி பாருங்கள் கடாய் வந்து ரெடி ஆயிரும். நீங்களும் வீட்டில் ட்ரை பண்ணி பார்த்துட்டு எப்படி இருக்குதுன்னு உங்கள் ஃபீட்பேக்கை கமெண்ட் சொல்லுங்கள். இந்த சேனல் பிடிச்சிருந்தால் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள், லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், மறக்காமல் கமெண்ட்ஸ் பதிவு பண்ணுங்கள்.